கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான இரவு நேரத்தில் இந்த காணொளியின் மூலமாக திருமறை ஆய்வில் குறிப்பாக இந்த இடைவார தியானத்திலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நாம் ஜபம் செய்து இந்த தியான வேலையை ஆரம்பம் செய்வோம். ஜபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த இரவு நேரத்திலும் கூட ஆண்டவரே, இந்த காணொளியின் மூலமாக இடைவார தியானத்திலே பங்கு பெறக்கூடிய கிருபைகளை ஆண்டவரங்களுக்கு நீர் தந்திருக்கிறபடியினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற கொர்னேலியு என்கிற தேவ மனிதனை குறித்து, அவர் வாழ்விலே நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை குறித்து தியானிக்க ஆயத்தப்படும் போது ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த காணொளியின் மூலமாக தியான வேலைகளை பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பணிவோடு ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். இந்த நாளிற்குரிய திருமறை பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 வசனங்கள் 1-8 முடிய. அப்போஸ்தலர் 10:1-8 வசனங்கள். The book of Acts chapter 10 verses from 1-8. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாகிய கொர்னேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9 தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்னேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்தெட்டிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். கொர்னேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவபக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பாப்பட்ட இந்த இடைவார தியானத்தில் மிட்வீக் மெடிடேஷனில் இந்த காணொளியின் மூலமாக பங்கு பெற்று கொண்டிருக்கிற கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஒரு முறை கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை கடந்த வாரங்களில் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட சில பக்தர்களை குறித்து, அவர்கள் வாழ்வில் நடைபெற்ற சில முக்கியமான நிகழ்வுகளை குறித்து, அது எவ்விதமாக நம்முடைய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் இருக்கிறது என்பதை மையமாக வைத்து நாம் கடந்த நாட்களிலே தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மனிதன், ஒருவேளை அவரை குறித்து அதிகமாக சொல்லப்படாவிட்டாலும் சொல்லியிருக்கிற சில சம்பவங்கள் உண்மையாகவே ஒரு பெரிய தெய்வ மனிதன் அவர் என்பதை உணர்த்துவதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக நம் வாசி கேட்ட அருமையான இந்த திருமறை பகுதியிலே கொர்னேலியு என்கிற ஒரு 100 அதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கப்பட்டிருக்கிறது.
குறிப்பாக இந்த கொர்நேலியை குறித்து நான் பார்க்கும்போது 10 அதிகாரத்தில் 1 முதல் ஆரம்பம் செய்கிற அந்த பகுதிகளிலே அவர் யார் என்பதை குறித்தும் எவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்தும் யார் மூலமாக நற்செய்தி அறிவிக்கப்பட்டது என்பதை குறித்தும் அந்த பகுதி தெளிவாக சுட்டி காட்டுகிறது. குறிப்பாக இந்த கொர்நேலியை குறித்து நான் பார்க்கும்போது 10 அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான், செசரியா பட்டணத்தில் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். செசரியா பட்டணத்தில், குறிப்பாக இத்தாலிய பட்டணம், அதாவது அன்றைய ரோம இராணுவத்தில் ஒரு 100 அதிபதியாக இந்த கொர்நேலியு இருந்தார் என்பதை வேதம் சுட்டி காட்டுகின்றது. இவ்விதமாக அவரை குறித்து நான் பார்க்கிற நேரத்தில் தொடர்ந்து அவருடைய குணாதிசயங்கள், அவர் யார் என்பதை குறித்து பார்த்தோம். அன்றைய ரோம அரசாங்கத்தில் செசரியா பட்டணத்தில் அவர் ரோம் அரசாங்கத்தினுடைய இராணுவத்தினுடைய ஒரு 100 அதிபதியாக இருந்தார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. அடுத்ததாக அவருடைய குணாதிசயத்தை குறித்து நான் பார்க்கிற நேரத்தில் 2 வசனம் தெளிவாக சொல்கிறது, அவர் தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன், தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு குடும்பம், மிகுந்த தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு நபர், எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்பதை குறித்து அந்த 2 வசனம் தெளிவாக சொல்கிறது. இந்த பகுதியிலே 4 குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, தேவ பக்தி உள்ளவன். 2, தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். 3, மிகுந்த தான தர்மங்களை செய்கிறவன். 4, எப்பொழுதும் ஜபம் செய்கிறவன். அது மாத்திரமல்ல, இந்த கொர்நேலியை குறித்து பார்க்கும்போது இந்த கொர்நேலியு யூதன் அல்லாத புறஜாதியை சார்ந்த ஒரு மனிதன் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யூதரல்லாத ஒரு பின்னணியத்திலிருந்து முதல் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் இந்த கொர்நேலியு என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக அன்றைய நாட்களிலே யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள், கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அது மாத்திரமல்ல, யூதரல்லாத புறஜாதிகளுக்கு ஆரம்ப நாட்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கொர்நேலியுக்கு முதலாவதாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு புறஜாதியிலிருந்து முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புறஜாதியை சார்ந்த முதல் கிறிஸ்தவர் என்பதை வரலாற்று ஆதாரங்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். அதாவது யூதர்களை தாண்டியும் எல்லா ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். எல்லாராலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாற முடியும் என்பதற்கு ஒரு முன்னோட்டமாக, ஒரு அடித்தளமாக இருந்தவர் தான் இந்த கொர்நேலியு என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை கொர்நேலியை குறித்து நாம் அதிகமாக தியானிப்பது கிடையாது. அவரை பொறுத்தளவிலே நல்ல தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதன் என்பதை மாத்திரம் நாம் தியானித்து விட்டு அவிதமாக கடந்து போயிடுவோம். அதையும் தாண்டி புறஜாதிகளில் இருந்து ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நம்முடைய மூதாதையர்களுக்கு முற்பிதாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறோம் என்று சொன்னால் அதை ஆரம்பித்து வைத்தவர் இந்த கொர்நேலியு என்று சொல்லி பார்க்கிறோம். யூதர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாற முடியும் என்பதற்கு மிகவும் உதாரணமாக, எடுத்துக்காட்டாக காணப்படக்கூடியவர் இந்த கொர்நேலியு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கொர்நேலியு குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கிற நேரத்தில் 3 வசனம் சொல்லி, பகலிலே ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. இந்த பகுதியில் இந்த கொர்நேலியு ஒரு தரிசனத்தை காண்கிறார். எப்பொழுது காண்கிறார்? பகலிலே 9 மணி நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9 மணி நேரம் என்று சொல்லி பார்க்கும்போது ஒருவேளை இன்றைய அந்த நேரத்தை நாம் கணக்கிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் மதியம் மூன்று மணிக்கு இந்த கொர்நேலியு ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனம் என்ன? 4 வசனம் சொல்கிறது, அந்த தரிசனத்திலே தேவதூதன் கொர்நேலியுடைய பேசுகின்றார். என்ன சொல்கின்றார்? உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும்
தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டு இருக்கிறது. ஒருவேளை இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது இந்த கொர்நேலியனுடைய வாழ்விலே காணப்பட்ட மிக முக்கிய சாராம்சங்கள், முக்கிய பண்புகளை குறித்து நாம் பார்க்கும்போது, ஒன்று, எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த கொர்நேலியு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக, தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இந்த கொர்நேலியு குறித்து நான் பார்க்கும்போது, இந்த கொர்நேலியு யூதரல்லாத புறஜாதியை சார்ந்தவராக இருந்தாலும் யூத மார்க்கத்தை கடைபிடிக்கிற, யூதர்கள் மத்தியிலே நற்பெயர் பெற்ற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். எனவே யூதர்கள் அன்றைக்கு கடைபிடித்த அந்த பாரம்பரியங்களான மூன்று நேரமும் ஆண்டவரோடு ஜெபிக்கக்கூடிய, காலை, மதியம், இரவு என்று சொல்லி மூன்று நேரமும் ஜெபிக்கக்கூடிய அந்த குணாதிசயம் இந்த கொர்நேலியனுடைய வாழ்விலும் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு யூதர்களும் அதிகமாக தான தர்மங்களை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இந்த குணாதிசயமும் இந்த கொர்நேலியனிடத்திலே காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. இங்கு தூதன் சொல்கின்றான், உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியிலே வந்து எட்டியிருக்கிறது என்று சொல்லி. இந்த பகுதியிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, இந்த உலகத்தில், இந்த பூமியிலே வாழ்கிற காலங்களிலே நாம் எதை செய்கிறோமோ, நாம் எப்படி வாழ்கிறோமோ, நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறதோ, அது ஆண்டவருடைய சமூகத்திலே பிரதிபலிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றைக்கு ஒருவேளை நல்ல குணாதிசயங்கள், நல்ல பண்புகள் கொர்நேலியனுடைய வாழ்விலே பிரதிபலித்தபடினாலே, எதிரொலித்தபடினாலே, கிரியைகள், நாம் செய்யக்கூடிய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எப்படி வாழ்கிறோம், என்ன செய்கிறோம், நம்முடைய குணாதிசயங்கள் என்ன, ஆண்டவருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பொறுப்பு என்னவென்று சொன்னால், விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கொர்நேலியு இருக்கக்கூடிய பட்டணம் செசரியா பட்டணம், அங்கிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில், ஏறக்குறைய 30 கிலோமீட்டர் தொலைவில் யோப்பா என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த யோப்பா பட்டணத்தில் பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார், யோப்பா பட்டணத்தில் தோல் 12 ஆகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்று சொல்லி இந்த பகுதியில் கொர்நேலியுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அது என்ன பொறுப்பு, நீ இருக்கிற இந்த செசரியா பட்டணத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய யோப்பா என்கிற கடலோர பட்டணத்தில், கடல்கரை அருகே சீமோன் என்கிற தோல் 12 ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் வீட்டில பேதுரு என்கிற மறுபேர் கொண்ட சீமோன் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். நீ ஆள் அனுப்பி அவனை உன்னிடத்திற்கு, உன் வீட்டிற்கு அழைப்பி என்று சொல்லி இந்த தரிசனத்திலே அவனுக்கு சொல்லப்படுகின்றதை பார்க்கின்றோம். இந்த தரிசனத்தை கண்ட மாத்திரத்தில் உடனடியாக கொர்நேலியு செயல்பட ஆரம்பிக்கிறார். இம்மிடியட் ரெஸ்பான்ஸ், உடனடியாக செயல்பட ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே 4 குணாதிசயங்களை பார்த்தோம். 5வது குணாதிசயமாக தேவதூதன் சொன்ன வார்த்தை உடனடியாக கீழ்ப்படிந்து உடனடியாக செயல்பட ஆரம்பிக்கிறார். ஏன் என்று கேட்கவில்லை, எதற்கு என்று கேட்கவில்லை, ஏன் அங்கு ஆட்களை அனுப்ப வேண்டும் என்று கேட்கவில்லை. அங்கு தேவதூதன் சொன்ன மாத்திரத்திலே உடனடியாக கொர்நேலியு கீழ்ப்படியக்கூடிய ஒரு குணாதிசயத்தையும் நாம் கூடுதலாக இங்கு பார்க்க முடிகின்றது. அவர் சொல்கின்றார், தன்னுடனே ஏலாவசம் சொல்கிறது, தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷன் 2 தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவபக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். உடனடியாக யோப்பா பட்டணத்தில் இருக்கக்கூடிய பேதுருவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வரும்படியாக தன்னுடைய ஆட்களை அனுப்பக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். உடனடியாக அவர்கள் புறப்பட்டு போகின்றார்கள். 9வது வசனம், மறுநாளில் அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6 ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக இந்த கொர்நேலியு தன்னுடைய வேலைக்காரர்களை, தன்னுடைய ஆட்களை யோப்பா பட்டணத்திற்கு அனுப்பி பேதுருவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வரை ஆட்களை அனுப்பி அவர்களும் அந்த யோப்பா பட்டணம் அருகே வரும்போது இந்த பேதுரு
ஆறாம் மணி நேரத்திலே, ஆறாம் மணி நேரம் என்று சொல்லும்போது ஒருவேளை இன்றைய நேர அளவின் பிரகாரமாக மதியம் 12 மணி என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மதியம் 12 மணிக்கு ஜெபிக்கும்படியாக மேல் வீட்டிலே இந்த பேதுரு ஏறி போகிற சூழ்நிலையில இந்த யோப்பப்பட்டினத்திற்குள்ளாக கொர்னேலியனுடைய வேலைக்காரர்கள் வரக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அடுத்ததாக நான் பார்க்கும்போது அவிதமாக பேதுரு ஜெபிக்க மேல் வீட்டில் ஏறுகையில் அங்கு பேதுருவும் ஒரு தரிசனத்தை காண்கிறார். ஏற்கனவே கொர்னேலி ஒரு தரிசனத்தை கண்டிருக்கிறார். தரிசனத்தை கண்டுதான் தன்னுடைய ஆட்களை யோப்பப்பட்டினத்திற்கு அனுப்பியிருக்கிறார். இங்கு பேதுருவும் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனம் என்ன? 11 வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போது பேதுரு காண்கிற தரிசனத்தில் ஒரு பெரிய கூடு ஒன்று கீழே இறங்கி வருகிறது. அந்த கூட்டிலே என்னவெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது பூமியில் உள்ள சகலவிதமான ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறது. அப்பொழுது ஒரு சத்தம் அங்கிருந்து உண்டாகிறது. என்ன சத்தம்? பேதுருவே எழுந்திருந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஏன் இந்த சத்தம் வருகிறது? ஒருவேளை 10 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஜெபித்து அந்த முடிக்கிற தருவாயிலே அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறான். அவன் மிகுந்த பசியாக இருக்கிறான், சாப்பிட மனதுள்ளவனாக இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் தரிசனத்தை காண்கிறான். அந்த தரிசனத்தில் தான் விதமாக விதவிதமான பறவைகள் பிரயாணிகள் மிருகங்கள் எல்லாம் ஒரு கூட்டிலே வந்து இறங்கக்கூடிய தரிசனத்தை காண்கிறான். அங்கு பேதுருக்கு சொல்லப்படுகிறது, எழுந்திருந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. 14 பேதுருவின் பதில் விதமாக இருக்கிறது. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது பேதுரு சொல்கின்றார், தீட்டும் அசுத்தமானதையும் நான் ஒருபோதும் புசித்ததில்லை ஆண்டவரே என்று சொல்லி அவன் பதில் சொல்கின்றான். அப்பொழுது அங்கு பதில் வருகிறது பேதுருவுக்கு, 15 அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2 தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3 தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக ஒரு தரிசனத்தை பேதுரு காண்கிறார். 17 அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்னேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக இந்த தரிசனம் பேதுரு கண்ட அதே நேரத்தில் இந்த கொர்னேலியுடைய வேலைக்காரர்களும் பேதுரு தங்கியிருந்த அந்த வீட்டிற்கு முன்பாக வந்து நிற்கின்றார்கள். உடனடியாக கர்த்தருடைய வார்த்தை பேதுருக்கு சொல்லப்படுகிறது, நீ எதை குறித்தும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போ, அவர்கள் நான் தான் அனுப்பினேன் என்று சொல்லி அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு கொர்னேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான் என்று சொல்லி பார்க்கிறான். விதமாக அந்த கொர்னேலியுவினுடைய வேலைக்காரர்களோடு பேதுரு பேசுகிறார். நீங்கள் தேடி வந்த நபர்தான், என்ன சம்பவம் ஏன் என்று சொல்லி அவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த கொர்னேலியுடைய வேலைக்காரர்கள் தாங்கள் எதற்காக வந்தோம் என்பதை 22 அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள். அதற்கு அவர்கள் அங்கு கொர்னேலியை குறித்து குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும்
யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவேத்தனமாய் கட்டளை பெற்றார் என்று சொல்லி அந்த பகுதியில் தாங்கள் வந்த அந்த நோக்கம் எதற்காக வந்தோம் என்பதை பேதுருவினிடத்திலே குறிப்பிடுகின்றார்கள். இந்த பகுதியில் இந்த கொர்நேலியுடைய வேலைக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒரு சாட்சியான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், தங்களுடைய எஜமானை குறித்து நூற்றுக்கு அதிபதி குறித்து சொல்லும்போது அவர்கள் சொல்கின்றார்கள், அவர் நீதிமான், இந்த கொர்நேலியு ஒரு நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவர். அது மாத்திரமல்ல, எல்லா யூத ஜனங்கள் மத்தியிலும் சாட்சி பெற்ற ஒருவர், சாட்சி உள்ள ஒருவர். இங்கு கூடுதலாக இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். இந்த கொர்நேலியு நீதிமானாக இருந்தார். அது மாத்திரமல்ல, எல்லாராலும் சாட்சி கூறக்கூடிய அளவில் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை இந்த கொர்நேலியுவுக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக இந்த வேலைக்காரர்கள் சேவகர்கள் பேதுருவோடு பேசின பிறகு அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடன் கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரர்கள் சிலரும் அவனுடன் கூட போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது இந்த கொர்நேலியுடைய அழைப்பை ஏற்று பேதுரு செசரியா பட்டணத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். மறுநாள் வந்து செசரியா பட்டணத்திற்கு போய் சேர்கின்றார்கள். 24வது வசனத்தை கவனியுங்கள். மறுநாளில் செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுருவை அழைத்து வரும்படியாக தன்னுடைய வேலைக்காரர்கள் போயிருக்கிறார்கள். அவர்கள் அழைத்து வரும்போது அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக தன்னுடைய உறவின் முறை அனைவரையும் அழைத்திருக்கிறார். தன்னுடைய முக்கியமான சிநேகிதர்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்திருக்கிறார். இங்கு கொர்நேலியுடைய ஒரு ஆத்தும வாரத்தை நான் பார்க்க முடிகிறது. நான் மட்டும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால் போதாது, நான் மட்டும் ஆண்டவருடைய போதனையை கேட்டால் போதாது, என் முழு குடும்பமும் என்ற உறவுகளும் அந்த சத்திய வார்த்தைகளை கேட்க வேண்டும். பேதுரு சொல்ல போகிற பேதுரு போதிக்கப் போகிற அந்த வல்லமையான வார்த்தைகளை என்னுடைய முழு குடும்ப உறவுகளும் கேட்க வேண்டும், என் சிநேகிதரும் கேட்க வேண்டும். நான் மட்டும் ஆண்டவர் அறிந்து கொண்டால் போதாது, என்னுடைய குடும்பம், என்னுடைய சுற்றம், என் நட்பு எல்லாரும் ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பரந்த ஒரு விருப்பம் வாஞ்சை இந்த கொர்நேலியுக்கு இருந்ததை இங்கு நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்விதமான சூழ்நிலையிலே இந்த கொர்நேலியு தன்னுடைய உறவின் முறையாரோடும் நண்பர்களோடும் காத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில பேதுரு உள்ளே பிரவேசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 25வது வசனம் சொல்கிறது, பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் பாதத்தில் விழுந்து அவனை பணிந்து கொள்கிறான். இந்த பகுதியில் இந்த கொர்நேலியுடைய அடுத்த சில முக்கியமான குணாதிசயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன குணாதிசயம்? இந்த கொர்நேலியுடைய தாழ்மை. அதாவது ரோம அரசாங்கத்தில் இத்தாலிய பட்டணத்தினுடைய அந்த இராணுவத்திலே நூற்றுக்கு அதிபதியாக இருந்தவன், அவனுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற ஒவ்வொரு குணாதிசயங்களும் கவரக்கூடிய ஒரு குணாதிசயமாக இருக்கின்றதை பார்க்கிற பேதுரு தன்னுடைய வீட்டிலே வந்தவுடனே அவன் செய்த முதல் காரியம் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் என்று சொல்லி தன்னுடைய தாழ்மையை, தான் ஒன்றுமில்லை, நான் ஒரு நூற்றுக்கு அதிபதியாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்பதாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்தும்படியாக அவருடைய பாதத்திலே சாஷ்டங்கமாய் அப்படியே விழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் காண முடிகின்றது. ஆனால் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒன்று பேதுரு சொல்லுகின்றார். பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். ஒருவேளை பேதுருவை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பதாக அவர் கண்ட தரிசனமானது அவருடைய வாழ்க்கையை மாற்றி போடுகின்றது. அது என்ன வாழ்க்கை? இதுவரை இயேசுவின் போதனை, இயேசுவின் நற்செய்தி என்பது, கிறிஸ்துவின் நற்செய்தி என்பது யூதருக்கு மாத்திரம் என்று நினைத்து கொண்டிருந்தவர் தரிசனத்தின் மூலமாக மாற்றப்படுகிறார். ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணினதை
நாம் ஏற்றுக்கொள்வது தவறு கிடையாது என்று சொல்லி அவர் புரிந்து கொள்கின்றார். எனவே அதை புரிந்து கொண்டவராக அவர் அந்த பகுதியிலே சொல்லக்கூடிய ஒரு காரியம், நானும் ஒரு மனுஷன் தானே. ஒருவேளை இந்த கொர்நேலி ஒரு புது ஒரு புரஜாதியாக இருந்தபடினாலே, ஒருவேளை யூதர் அல்லாத ஒரு மனிதராக இருந்தபடினாலே, ஒருவேளை அந்த தரிசனத்திற்கு முன்பதாக ஒருவேளை பேதுருவின் காலிலே இந்த கொர்நேலி விழுந்திருந்தார் என்று சொன்னால் பேதுரு அதை பெரிதாக இழுத்து கொண்டிருக்க மாட்டார். ஆனால் இப்பொழுது புரிந்து கொண்டார். சுவிசேஷம் என்பது யூதர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் என்பதை புரிந்து கொண்டவராக இந்த பகுதியிலே கொர்நேலியு தன்னுடைய பாதத்தில் விழுந்த போது சொல்கின்றார், எழுந்துரும், நானும் ஒரு மனுஷன்தானே என்று சொல்லி அங்கு பேதுரு அவரை காலிலே விழுந்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 27வது வசனம் சொல்கிறது, அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரவா இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படியிருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். அந்த தரிசனம் தான் பேதுருவை மாற்றினது. அந்த தரிசனம் தான் பேதுருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. ஆண்டவருடைய பார்வையில் எல்லாரும் ஒன்று என்பதை பேதுருக்கு உணர்த்தினதை நாம் பார்க்கின்றோம். எனவே பேதுரு சொல்கின்றார், ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்று சொல்லி இந்த பகுதியில் கொர்நேலியுவை பார்த்து பேதுரு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அப்பொழுது கொர்நேலியு எதற்காக பேதுருவை அழைத்தார் என்று சொல்லி அங்கு தன்னுடைய நிலையை அவர் சொல்லக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அதாவது அவர் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்த போது தரிசனம் காண்கிறதையும் தரிசனத்தில் விதமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறதையும் எல்லாவற்றையும் ஒன்றின் பின் ஒன்றாக அங்கு கொர்நேலியு பேதுருவினிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அவ்விதமாக சொன்ன உடனே பேதுரு பிரசங்கம் செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த மக்களுக்கு போதனை செய்ய ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அங்கு கூற ஆரம்பிக்கிறார். 34வது வசனத்தில் அவர் பிரசங்கம் செய்ய ஆரம்பிக்கும் போது, நற்செய்தியை அறிவிக்க ஆயத்தப்படும் போது விதமாக சொல்கிறார், அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த பகுதியிலே பேதுரு சொல்கிறார். யூதரிலே மாத்திரமல்ல, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதன் நீதி செய்கிறவனாக இருக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறானோ, நிச்சயமாக அவன் ஆண்டவரால் நேசிக்கப்படுகிறவன், அவன் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவன் என்று சொல்லி இந்த பகுதியிலே தன்னுடைய செய்தியை ஆரம்பம் செய்கின்றார். என்று சொன்னால் அங்கு கொர்நேலியுடைய குடும்பம் நண்பர்கள் எல்லாரும் புறஜாதியார். முதல் முதலாவதாக புறஜாதிகள் மத்தியிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்றது. இந்த புறஜாதியிலிருந்து தான் முதல் முதலாவதாக கொர்நேலியு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றார். ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஒரு சூழ்நிலை, புறஜாதியான், ஆனால் யூதர்களுடைய சில நல்ல குணாதிசயங்கள் இவருக்குள்ளாக இருந்தது. எனவேதான் அவர் குறித்து நல்ல சாட்சிகளை நாம் பார்க்க முடிகின்றது. நல்ல ஒரு சன்மார்க்கனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் இந்த கொர்நேலியு. ஆனால் அந்த கொர்நேலியை ஆண்டவர் சந்திக்கிறார். சந்தித்து பேதுருவின் மூலமாக அங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு முதல் முதலாவதாக புறஜாதியிலிருந்து இந்த கொர்நேலியு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். அதற்கு கர்த்தர் பேதுருவை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கொர்நேலியுடைய வாழ்வை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஒரு நூற்றுக்கு அதிபதியாக இருந்தவன், ஆனால் தன்னுடைய ஜப வாழ்க்கையிலேயோ தான தர்மங்கள் செய்வதிலேயோ கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையிலே ஒரு குறைவும் வைக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை உடனடியாக கேட்டு கீழ்ப்படியக்கூடியவன், தாழ்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே தரித்து கொண்டவன், தான் மாத்திரமல்ல தன்னுடைய முழு குடும்பமும் தன்னுடைய நண்பர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேதுருவின் பிரசங்கத்தை கேட்கும்படியாக
அவர்கள் எல்லாம் தன்னுடைய வீட்டில் அழைத்து வைத்து பேதுருக்காக காத்திருந்தவன் என்று சொல்லி இந்த கொர்நேலியு குறித்து அதிகமாக நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த கொர்நேலியு புறஜாதிகள் யூதரல்லாத புறஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கும் புறஜாதிகள் மத்தியிலே சுவிசேஷம் கடந்து செல்வதற்கும் பரவுவதற்கும் ஒரு முன்னுதாரணமாக வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி கட்டளையாகிய நீங்கள் உலகமெல்லாம் புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொன்ன வண்ணமாக சகல சிருஷ்டிகளையும் சீஷர்களாக்குங்கள் என்று சொன்ன வண்ணமாக இந்த சுவிசேஷமானது புறஜாதிகளிலே முதலாவதாக கொர்நேலியுவுக்கு அறிவிக்கப்பட்டு கொர்நேலியு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு அவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய விசுவாச வாழ்வு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இவையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அடுத்து காணப்பட்ட முக்கியமான ஒரு குணாதிசயம் தான தர்மம் செய்வது. கஷ்டப்படுகிற மக்களுக்கு, தேவைகளோடு இருக்கிற மக்களுக்கு, உதவி இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு அவர்களை அறிந்து உதவி செய்கிற மனுஷன், அவைகளை அறிந்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு மனுஷன், மற்றவர்கள் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்திலே தானும் பங்கு பெற்று அந்த கஷ்டத்திலிருந்து தூக்கி விடுகிற ஒரு மனுஷனாக, ஒரு நல்ல சமாரியனுக்கு ஒப்பிட்டு ஒருவேளை இந்த கொர்நேலியுவை நாம் குறிப்பிடலாம். அந்தளவிற்கு அவனுடைய தான தர்மங்கள் வேதாகமத்தில் வேறு யாருடைய தான தர்மங்களும் அந்தளவிற்கு பேசப்படவில்லை. ஆனால் இந்த கொர்நேலியு என்கிற புறஜாதியிலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட இந்த மனிதனுடைய அருமையான தான தர்மங்கள் அந்தளவிற்கு பேசப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தான தர்மம் செய்வது எந்த அளவிற்கு முக்கியம், அது எந்த அளவிற்கு ஆண்டவரை பிரியப்படுத்தும், அது எந்த அளவிற்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்பதை இந்த கொர்நேலியுடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். கொர்நேலியுடைய வாழ்க்கையில அவருடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் போய் எட்டியது. இன்றைக்கு நாம் செய்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் அது கர்த்தருடைய சந்நிதியிலே போய் எட்டுகிறது. எனவே நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வோம், நன்மையானவைகளை செய்வோம். நிச்சயமாய் அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மையும் தூக்கி எடுத்து சாட்சியாக நிறுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் ஆண்டவரே கொர்நேலியுடைய வாழ்வை குறித்து நாங்கள் சிந்திக்கவும் அவருடைய நல்ல குணாதிசயங்களை புரிந்து கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஒரு ஜப வீரனாக, தான தர்மம் செய்யக்கூடியவராக, உம்மை நேசிக்கிறவராக, தாழ்மை உள்ளவராக, நீர் சொன்ன காரியங்களை உடனடியாக நிறைவேற்றுவராக, தன் குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சிப்பை நோக்கி வழிநடத்துகிறவராக காணப்பட்ட அந்த நல்ல குணாதிசயங்கள் எங்களுடைய வாழ்வில் அபியாசப்படுத்தி கொண்டு உமக்கு பிரியமாக வாழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். இந்த இரவு பொழுதிலும் இந்த காணொலியின் மூலமாக தியான வேலையில பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இரவின் தீங்குகள், ஆபத்துகள், நாச மோசங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்து காத்தருளும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த நாட்களிலே COVID-19 என்கிற கொள்ளை நோயானது மக்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கூடிய சூழ்நிலையிலே அனைவரையும் ஆண்டவர் பாதுகாத்து எந்த தீங்கும் அணுகாதபடி ஆச்சரியமாய் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். உமது வல்லமையின் கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பரம பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் மறவணைப்போம் நிறைவாக. ஆமேன்.